இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நானும் கௌதமா ஆக்டர்ஸ் தான், உண்மைதான், செலிபிரிட்டி தான், உண்மைதான். அதெல்லாம் வெளியில, வீட்டுக்குள்ள நாங்கள் நார்மலான பீப்புள் தான். எங்கள் ப்ரொஃபஷனை பற்றி பேசணுமோ அங்கே அதை பற்றி பேசுவோம், எங்கள் பர்சனலாக பேசணுமோ அங்கே அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாக பேசியிருக்கிறாங்க மஞ்சிமா மோகன். ஸோ மஞ்சிமா மோகன், கௌதம் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருக்குமே சில மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணமாச்சு. செலிப்ரிட்டி கப்பல், ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் உங்கள் கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட வாழ்த்துக்கள், ஏன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல. ஸோ ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்ற இந்த சூழலில் இப்போ என்ன அப்படின்னா, அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. மஞ்சிமா மோகன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் யார் வேணா என்ன கேள்வி வேணா கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட, ஓகே கேட்டுட்டா போச்சு அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதில் உங்களுடைய மதர் டங் என்னன்னு சில பேர் கேட்டாங்க, அதுக்கு நான் மலையாளம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் கடைசியாக பார்த்த படம் என்னன்னு கேட்டாங்க, 2018 பொன்னியின் செல்வன் 2 அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நீங்கள் உங்களுடைய யங்கர் வெர்ஷனுக்கு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா என்னெல்லாம் சொல்வீங்கன்னு கேட்டதுக்கு, ஒன்றும் கவலைப்படாத, நடக்க போகிற விஷயம் தானாக நடக்கும், ஸோ நீ உன்னோட வேலையை கரெக்டாக பண்ணுன்னு சொல்லுவேன்னு சொன்னாங்களா. அப்புறம் தான் இந்த முக்கியமான கேள்வி, இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேருமே ஆக்டர் செலிபிரிட்டிஸ், ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்காக டைமை எப்படி ஒதுக்குவீங்கன்னு கேட்கும்போது அப்போ தான் சொன்னாங்க, நாங்கள் செலிபிரிட்டி தான், ஆனாலும் நாங்கள் நார்மல் பீப்புள் தானே, எங்களுக்கு நாங்கள் நேரம் வச்சுருக்கிறோம், எப்போ பர்சனலாக பேசணுமோ அப்போ பேசுவோம், எப்போ ப்ரொஃபஷனலாக டிஸ்கஸ் பண்ணணுமோ அப்போ பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி ஒரு நபர் கேட்டாங்க, என்னென்னா எனக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டியாக இருக்குது, அதுலேருந்து வெளியில் வரணுன்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்களா. ஒன்றுமே இல்லை, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, யார் என்ன சொல்கிறா அப்படின்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, அவ்வளோதான் அப்படின்னு நச்சுன்னு சொல்லிட்டாங்க. சம்மல்ல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை ஜேட் ஜெனோ என் கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.